இதில் 100 கிராம் இறைச்சி இறைச்சி எடுத்துருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி பொருட்களையும் வச்சுருக்கிறேன். பாதி தக்காளி, பாதி வெங்காயம், பச்சை மிளகங்களுக்கு கேரத்துக்கு ஏற்ற மாதிரி, உருளைக்கிழங்கு ஒரு பாதி, கேரட் ஒரு பாதி, மற்றது சோளன் அது டின் வேண்டி அதை எடுத்து வச்சுருக்கு, மற்றது பச்சை பட்டாணி. இவ்வளவும் போதும் நாங்கள் இந்த உணவு செய்கிறது. என்ன விடாட்டியும் பரவாயில்ல, ஏனென்றால் இந்த இறைச்சி இறைச்சியில் அந்த கொழுப்பு கரைஞ்சி வரும். கொஞ்சம் இந்த இறைச்சி இறைச்சி கொஞ்சம் பொரிஞ்சு வந்துட்டு விற்கலங்கு முதல் வெங்காயத்தை போடணும். நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வாங்கணும். பார்த்து எல்லாமும் என்னென்னா உருளைக்கிழங்கு நல்லா கறியக்கூடாது, துண்டு துண்டாக இருக்கணும். அப்படி பார்க்கலாம் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்துடணும். அதுக்குள்ளே நாங்கள் இந்த தக்காளி பழத்தையும் போடலாம். தக்காளி பழம் போட்டு இந்த பச்சை மிளகாயும் போட்டு சேரம் இல்லாத பச்சை மிளகாய் அதான் கூட போட்டு வீட்டில் உப்பு இதுதான் போடணுமில்ல. நீங்கள் குடை மிளகாய் போடலாம், பூந்தி போடலாம், அப்படி உங்களுக்கு விரும்பின காய்கறி போடலாம். நான் இருக்கிற காய்கறியை வச்சு உங்களுக்கு செய்து காட்டுறேன். அடுப்பு அணைச்சிட்டு தான் இந்த சோளனை போடணும். பச்சைப்பட்டாணி அப்போ தான் நல்ல நல்லா கலர் மாறாமல் நல்லா அழகாக இருக்கும். அதோட அதனுடைய அவியத்தில் எல்லாம் சின்னில் இருந்தவங்க அவிஞ்சிருக்கு. சும்மா இந்த சூட்டில் போட்டு தான் போதும். பார்த்தீங்கன்னா இதுங்க இது ரெடி. இப்படி சாப்பிட்றாங்க. இதைத்தான் நான் கடையில் வாங்கியிருக்கிறேன். ப்ரஷ்ங்கிறது இதை வந்து தோசைக்கல்ல போட்டு சூடாக்கிட்டு இதுக்குள்ளே வச்சு இதை உருட்டி அப்படி சாப்பிட்றது. அதை இப்படி தோசைக்கல்ல வச்சு சூடாக்கி சாப்பிட்றதுன்ற உங்களுக்கு காட்டுறேன். சூடாக்கி நிறைய சூடாக தேவையில்லை, இதெல்லாம் சூடாக்கினது. இப்படி போட்டுட்டு பின்னாடி எடுத்து விரட்டி போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததை போட்டு கிழங்கு நிரம்பிக்க தேவையில்லை, கொஞ்சம் சூடாகினா ஓகே.